பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய மாதத்தில் ஒரு மாதம் ஆண்டவர் கடந்து வர உதவி செய்தார். இப்போ இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கூட இருந்து காத்து நடத்த போகிறார். ஆனால் நம்ம ஆண்டவரோடு நடக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரோடு நடக்கும்போது அற்புத அடையாளங்கள் நடக்கும். என்னால் அவர் அற்புதங்களின் தேவன். சில சமயம் நம்ம வனாந்தரத்தில் நடப்பதை போல அடுத்து என்ன செய்கிறது, இந்த பிரச்சனை எப்படி தாண்ட போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், கடந்த மாதம்லாம் சமாளிச்சுட்டு வந்தோம், இந்த மாதம் என்ன செய்வோம், அப்படிலாம் நம்முடைய மனதில் தோன்றும். ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு அற்பமான காரியம். யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் மூன்று ராஜாக்கள் தங்களுடைய சேனைகளோடு யுத்தம் பண்ண மோவாய்ப்பிற்கு விரோதமாய் போகிறார்கள். ஒரு வனாந்தரத்தில் அகப்பட்டு கொண்டாங்க. 7 நாட்கள் அவளுக்கு தண்ணீர் இல்லாமல் அலைகிறார்கள். 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ஒரு இராணுவம், அதனுடைய குதிரைகள், மிருக ஜீவன்கள், அவங்களுக்குள்ள ஒரு மரண பயமே வந்திருக்கும். எப்படி நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோம், எப்படி இதிலிருந்து விடுதலை பெற போகிறோம் என்று. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக எலிசா மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, கர்த்தர் தண்ணீரினால் நிரப்புவார். இது கர்த்தருக்கு அற்பமான காரியம் என்று சொல்கிறார். எப்படிங்க மழையே இல்லாமல் இந்த வனாந்தரத்தில் எப்படி தண்ணீர் வரும், அதுதான் அற்புதம். முடியாததை முடிய செய்கிற தேவன். அதே மாதிரி அவங்க வாய்க்கால வெட்டினாங்க, கர்த்தர் தண்ணீராக நிரம்ப பண்ணி அந்த பெரிய பிரச்சனையில் அவங்களுக்கு உதவி செய்து விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். நீங்கள் வந்து இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது வனாந்தரம், தப்பித்து கொள்ள வழி இல்லை, எப்படி இதை மீண்டு வரப்போகிறோம் என்பதாய் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வாய்க்கால விட்டது உங்கள் வேலை, நிரப்ப வேண்டியது என்னுடைய வேலை. நம்ம வேலை என்ன, ஜபிக்க வேண்டியது. ஜபம் என்கிற வாய்க்கால வெட்டுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன காரியம் இருக்கிற வேலையில், குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் என்ன தேவை காரியம் இருக்கிறதோ ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த வாய்க்கால வெட்டுங்க. அது எப்படி நடக்கும்ன்றது கர்த்தர் செய்வார். இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நீங்கள் பயப்படுகிறபடி விட்டு விட மாட்டார். நீங்கள் பயப்படுகிற காரியத்தையே ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி விடுவார். இது கர்த்தருக்கு அற்பமான ஒரு காரியம். தகப்பனே, நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். காற்றே நாங்கள் காணாவிட்டாலும், மழையும் காணாவிட்டாலும், வாய்க்கால்களை தண்ணீரினால் நிரப்புகிற வல்லமுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே விதமான அற்புதத்தை செய்தும் மகிழ பண்ணும். அவள் பயப்படுகிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.